நான்சி பாரு, நான் சொன்னேன் இல்ல, எல்லாருமே தூங்கிட்டாங்க நான்சி. இதுதான் சரியான டைம். இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த வீட்டுல எந்த வீட்டுல சிண்டு இருக்கான்னு பார்த்து தேடி கண்டுபிடிக்கணும். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் போங்க. பண்டி நீ முன்னாடி போசாம நீ அந்த பக்கம் இருக்கிறதுக்கு போ. நான் அந்த பக்கம் இருக்கிற வீட்ல எல்லாம் பாக்குறேன், நீங்க இந்த பக்கம் இருக்கிற வீட்ல எல்லாம் பாருங்க. ஏய் பயப்படாம வாங்கப்பா, கண்டிப்பா தூங்கி எந்திரிக்க மாட்டாங்க, சீக்கிரமா போய் பாருங்க. ஏ ரோஸ், நீயும் என் கூட வா ரோஸ், எனக்கு பயமா இருக்கு. லில்லி யாராவது வந்தா சிக்னல் குடு. சிண்டு சிண்டு, இந்த வீட்டுக்குள்ளேயே சிண்டு இல்லையே, எங்க போனான்னு தெரியல. ஒருவேளை வேற ஏதாவது இடத்துக்கு மாத்தி வச்சுட்டாங்களா சிண்டுவை? என்ன இங்க இவ்வளவு பேர் படுத்துட்டு இருக்கானுங்க, ஒருவேளை இங்கதான் அவனை மறைச்சு வச்சிருப்பாங்களோ. சிண்டு, டே சிண்டு, என்னது இது? இந்த வீட்டுக்குள்ளேயே யாருமே இல்ல, எல்லாரும் எங்க போனாங்க? சிண்டுவை தூக்கிட்டு போயிட்டாங்களா? ஒருவேளை இதுதான் ராஜா வீடா? இந்த வீட்டுல எல்லாம் வச்சா கண்டுபிடிச்சிருவோன்னு ராஜா வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருக்காங்களா? ஏ நான்சி, பாத்தையா இல்லையா? ஏ பண்டி, கத்தாத பண்டி, இங்க அவ இல்ல, அடுத்த வீட்டை போய் பாக்குறேன். ஏ ரோஸ், நீயும் வாப்பா, எனக்கு தனியா போறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னது இந்த வீட்லயும் இல்ல? கண்டிப்பா அப்படினா சிண்டுவை வேற எங்கயோ மாத்தி வச்சிட்டாங்க. போச்சு, சிண்டுவை கண்டுபிடிக்க முடியாது. நான்சி ரொம்ப பயப்படுறா. லில்லி, யாராவது வந்தா எங்களுக்கு சிக்னல் கொடு. ஓகே ஓகே ஓகே, நீங்க போங்க, நான் யாராவது வந்தா விசில் அடிக்கிறேன். இந்த பக்கம் இருக்கிற எல்லா வீட்டையும் நான்சி செக் பண்ணிட்டா. இதுதான் லாஸ்ட் வீட், அட்லீஸ்ட் இதுக்குள்ளயாவது சிண்டு இருக்கானான்னு பாக்கலாம். ஓ மை காட், இது சிண்டு ஹேர் மாதிரி தான் தெரியுது. மை காட், இது சிண்டு வேதா. வாவ் சிண்டு, என்ன சிண்டு தூங்கிட்டு இருக்கியா? ஹே பண்டி, நான்சி, எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, சிண்டு இந்த வீட்ல தான் இருக்கா, சீக்கிரமா வாங்க இந்த பக்கம். என்னதே சிண்டு அங்க தான் இருக்கானா? உண்மையாவா சொல்ற? ஏ பண்டி, சிண்டு இங்க தான் இருக்கா, சீக்கிரமா இங்க ஓடி வா. சிண்டு இங்க தான் இருக்கா, சிண்டு கிடைச்சிட்டான் பண்டி, சீக்கிரமா வா. ரோஸ் தள்ளிக்கோ, நான் சிண்டுவை பாக்குறேன். ஹாய், ஆமா இது நம்ம சிண்டு வேதா. டே சிண்டு, எந்திரடா மேல, என்னடா தூங்கிட்டு இருக்க, எந்திரடா மேல. ஏய் நான்சி, ரோஸ் உண்மையாவா சொல்றீங்க? சிண்டு கிடைச்சிட்டானா? அந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கானா? இருங்க பாவறேன். எப்படியாவது சிண்டுவை சீக்கிரமா கூப்பிட்டு இந்த இடத்த விட்டு முதல்ல காலி பண்ணணும். இவங்க எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க, அவ்வளவுதான், நம்மள உண்டு இல்லன்னு ஆக்கிருவாங்க. ரொம்ப மோசமானவனுங்களா இருக்கானுங்களே இவனுங்க, எப்படி ஊருக்குள்ள வந்தானுங்கன்னு தெரியல. நான்சி கொஞ்சம் தள்ளிக்கோ, நான் பாக்குறேன். டே சிண்டு, என்னடா பண்ணிட்டு இருக்க? நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் தூங்கிட்டு தானே இருக்கானுங்க, எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நான்சி, அவனை எப்படியாவது தட்டி எழுப்பு. நான்சி, இங்கிருந்து சீக்கிரமா போயாகணும். நான்சி, நான் ரொம்ப நேரமா அவனை எழுப்பிட்டு தான் இருக்கேன் பண்டி. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளிச்சம் ஆக போகுது. இவங்க எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க, நம்மளையும் சேர்ந்து கட்டி வச்சிருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. சீக்கிரமா முதல்ல அவனை எழுப்பு. டேய் சிண்டு, எந்திரடா முதல்ல, என்னடா இது வீட்ல படுத்து தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்க, இவ்வளவு தூரம் தட்டி எழுப்பிக்கிட்டு இருக்க, எந்திரிக்க மாட்டேங்கிறான். டேய் சிண்டு, சீக்கிரம் எந்திரடா, இங்க இருக்கிறவன் எந்திரிச்சிட போறான். ஓ மை காட், நான்சி மெதுவா பேச, அங்க பாரு அவன் எந்திரிக்கிற மாதிரி தெரியுது. ஓ மை காட், எல்லாரும் பேசாம போய் ஒழிஞ்சுக்கலாமா? ஏ நான்சி, இப்ப அவ எந்திரிக்கலாம், அவனை விட்டுட்டு போத தவிர நமக்கு வேற வழி இல்ல. கடைசியா ஒரு தடவை அவனை தட்டி எழுப்பி பாரு நான்சி. டேய் சிண்டு, எந்திரடா மேல, என்னடா இது இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்க, எந்திரிக்கவே மாட்டேங்கிற. ஒருவேளை பண்டி இவனையும் மயக்கம் போட வச்சுட்டாங்களா? டேய் சிண்டு, இப்ப எந்திரிக்க போறியா இல்லையா? நான்சி அக்கா, பண்டி அண்ணா, எல்லாரும் என்ன காப்பாத்து வந்துட்டீங்களா? இவங்க எல்லாரும் என்ன திருவிழால இருந்து சாக்லேட் தரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்கண்ணா. எல்லாம் எனக்கு தெரியும்டா, எங்களை விட்டுட்டு தனியா திருவிழால போகாதேன்னு சொன்னோம், கேட்டையா? இப்ப பாரு, எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்க நிறுத்தி இருக்கேன்னு நீயே பாரு. பண்டி அண்ணா, எனக்கு வர்ற கோபத்துக்கு இவங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்னா, இவங்களெல்லாம் கண்டிப்பா ஏதாவது பண்ணிட்டு தான் வரப்போறேன். டே 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 டே, என்னடா பண்ற? அப்படி ஏதாவது பண்ணி வச்சிடாதடா, முதல்ல நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும், புரியுதா? இவங்க எல்லாரும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க, எந்திரிக்கிறதுக்குள்ள முதல்ல நம்ம இந்த ஏரியா விட்டு போகலன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், நம்மளையும் சேர்ந்து கட்டி வச்சிருவாங்க. எல்லாரும் முதல்ல கிளம்புங்க, இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. அண்ணா அண்ணா, என்ன பயங்கரமா அடிச்சாங்கண்ணா, அட்லீஸ்ட் இவன் ஒருத்தனையாவது நான் நல்லா மிதிச்சிட்டு வந்துடுறேன்னா, அப்பதான் எனக்கு கொஞ்சமாவது கோபம் தீரும். ஐயோ டே சிண்டு, அங்க பாரு, ராஜாவோட வீடெல்லாம் இருக்குடா, இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஏரியா கிடையாது, புரியுதா? இங்க நிறைய பேர் இருக்காங்க, நீ முதல்ல வா. பண்டி அண்ணா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த ராஜாவோட வீட்டுக்குள்ள ஏதோ புதையல் இருக்குடா, எல்லாரும் சேர்ந்து அதை மறைச்சு வச்சிருக்காங்க. எனக்கும் அப்படித்தாண்டா தோணுது. ஏ பண்டி, அடுத்தது நீயும் தம்பியும் சேர்ந்து அடுத்தது புதையல் கதையன்னு ஆரம்பிக்க போறீங்களா? புதையல வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நம்ம முதல்ல இந்த ஏரியா விட்டு கிளம்பணும். என்னது இது, கயிறு கழட்டவே முடியல, பயங்கர டைட்டா கட்டியிருக்காங்க. இதை கழட்டிட்டு இருந்தா வெடிஞ்சிடும் போல இருக்கு. டேய் அசையாம இருடா அண்ணா, அதை கழட்ட முடியாதுனா நீங்க நினைக்கிற மாதிரி அண்ணா அண்ணா அவன் எந்திரிக்கிற மாதிரி தெரியுதுண்ணா. இந்த கயிறு கட்டினதோடய ஒரு நாள் நடக்க முடியும், லைட்டா தான் கட்டியிருக்காங்க. நான்சி ரோஸ், நம்ம எல்லாரும் காருக்கு போயிட்டு அதுக்கப்புறமா கயிறு கழட்டிக்கலாம். எல்லாரும் கிளம்புங்க, நான் முன்னாடி போற, பின்னாடி வாங்க. டே சிண்டு, பாத்து ஜாக்கிரதையா வாடா, சத்தம் போட்டு எல்லாத்தையும் எழுப்பிடாதடா. ரோஸ், நீயும் வந்துரு, நிக்காதீங்க. கம் ஆன் சிண்டு, குவைட்டா வா, யாரையும் மிதிச்சிடாத சிண்டு, நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன், சீக்கிரமா வா, கார்ல போய் உன்னோட கட்டை கழட்டிக்கலாம். ஐயோ, என்னால இந்த கட்டோட எட்டி குதிக்க முடியல, ஜம்ப் பண்ண முடியல, ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க கா. ஒண்ணு ஆகாதுடா சிண்டு, அப்படியே எட்டி குதிச்சு வாடா. ஐயோ அம்மா, போச்சு, உன் தம்பி கத்தி எல்லாத்தையும் எழுப்பிட்டா, நான் காருக்கு போறேன். ஐயோ போச்சு,
ரோஸ் ஓடு ஓடு, அவங்க எந்திரிக்கிறாங்க, ஓடுங்க ஓடுங்க, யாரும் நிற்காதீங்க, அவங்க கண்ணில் படக்கூடாது, ஓடுங்க. நான்சியக்கா, ரோஸக்கா, என்னை விட்டுட்டு போகாதீங்க, யாராவது என்னை காப்பாத்துங்க. காவலாளிகளே, இங்கே என்ன நடக்கிறது? இந்த சிறுவன் எப்படி தப்பித்து வெளியே வந்தான்? என்ன அநியாயம் இது? அனைவரும் உறங்கிவிட்டீர்களா? காவலாளிகளே, நான் உங்களை அழைப்பது உங்கள் காதில் கேட்கவில்லையா? எல்லோரும் எந்திரிங்கள். ஐயோ, போச்சு, எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. இந்த சிறுவனை கட்டிதானே வைத்திருந்தோம், எப்படி இவன் தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறான்? காவலாளிகளே, சுற்றி வேற்று மனிதர்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள், விரைந்து சென்று அவனை பிடியுங்கள். என்னடா சிறுவனே, உனக்கு யார் உதவி செய்தது? சொல், இப்போது சொல்ல போகிறாயா இல்லையா? ஐயோ, என்னை விட்டுருங்க பிளீஸ், நான் தெரியாம பண்ணிட்டேன். ஐயோ பண்டியண்ணா, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா? இவங்க ரொம்ப மோசமானவங்கண்ணா. இவன் யாரையோ அழைத்துக் கொண்டிருக்கின்றான். அப்படியென்றால் இவனுக்கு உதவி செய்ய இங்கு நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம்? நீ வீட்டுக்குள்ளேயே இரு, உன் நண்பர்கள் அனைவரையும் நான் பிடித்துக் கொண்டு கட்டி வைக்கப் போகிறேன். காவலாளியே, என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? விரைந்து சென்று அவர்களை எல்லாம் பிடித்துக் கொண்டு வா. உங்களால எல்லாம் அவங்களை பிடிக்க முடியாது. எங்க அண்ணா நான்சி அக்கா எல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க. அவங்க ஒளிஞ்சிருக்கிற இடத்த உங்களால இந்த ஜென்மத்துல கண்டுபிடிக்கவே முடியாது. நல்லா தேடிட்டே இருங்க. என்ன விட்டுரா, என்ன எங்கடா தூக்கிட்டு போறீங்க? நான் தெரியாம வந்துட்டேன், என்ன விட்டுரா. சிறுமியே, சத்தம் போடாமல் வந்தா என்றால் உனக்கு தண்டனை கிடைக்காது, இல்லை என்றால் உனக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். இவள் தானே உனக்கு உதவி செய்தால் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? காவலாளிகளை, சென்று அனைவரையும் இழுத்து வாருங்கள். ஐயோ போச்சு, என்னையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. டேய் சிந்து, உன்னை யாரா எங்களை எல்லாம் போட்டு கொடுக்க சொன்னதே? நான்சி அக்கா, உங்களை போய் புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னக்கா இது, இப்படி சிம்பிளா அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டீங்க? நீ மட்டும் அவங்க கிட்ட என்ன பத்தி சொல்லாம இருந்தீனா அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டாங்கடா. நான்சி அக்கா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, பண்டி அண்ணா இருக்காருல்ல, அவர் நம்மளை கண்டிப்பா காப்பாத்துவாரு. டேய், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருடா, அவனாவது எங்கயாவது ஒளிஞ்சிட்டு இருந்தானா நம்மளை வந்து காப்பாத்துவான். ஏன்டா இவங்க முன்னாடி அவனை பத்தி சொல்லிட்டு இருக்க? பண்டி அண்ணா ஒண்ணு உங்களை மாதிரி கிடையாது, அவர் கண்டிப்பா இவங்க கையில மாட்ட மாட்டாரு. நீங்க வேணா பாருங்க, அவர் நம்மளை வந்து காப்பாத்துவாரு. டேய், என்ன விடுங்கடா, என்ன எங்கடா தூக்கிட்டு போறீங்க? இருங்கடா, உங்களை போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ற. இருங்கடா. இந்த சிறுவனை காப்பாற்ற எத்தனை பேர் வந்துள்ளார்கள் என்று பார்த்தீர்களா? என்னடா இவன் தான் வந்து உன்னை காப்பாற்ற போகிறான் என்று பிதற்றிக் கொண்டிருந்தாயா? காவலாளிகளே, என்ன இதெல்லாம்? கோட்டையை சுற்றி நிறைய பேர் சுத்தி கொண்டிருக்கிறார்கள். போச்சு, இவனை காப்பாத்த வந்து நம்ம எல்லாரும் இப்ப இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம். நம்மளை காப்பாத்துறதுக்கு யாரும் வரமாட்டாங்க நான்சி, எல்லாத்தையும் புடிச்சு கட்டி வைக்க போறானுங்க பாரு. எல்லாம் இந்த சிண்டுவால வந்ததுதான். உங்களால் அமைதியாக இருக்க முடியாதா? உங்கள் கூட்டாளிகள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களையும் பிடித்து வர சொல்லி காவலாளிகளை அனுப்பி வைத்துள்ளோம். நான்சி, லில்லி ரோஸ் பத்தியாவது அவங்க கிட்ட சொல்லாம இருங்கப்பா, அவங்க ஒளிஞ்சிருக்கிற இடம் கண்டிப்பா இவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். மை காட், நம்மளும் வெளியில போகாம இங்கேயே ஒளிஞ்சிட்டு இருக்கறதால இவங்க நம்மள பார்க்கல. மை காட், எப்படியாவது இங்கேயே ஒளிஞ்சிட்டு இருந்தே இவங்க மூணு பேர்த்தையும் காப்பாத்தி கூட்டிட்டு போயிடணும். ரோஸ் கூட ரொம்ப புத்திசாலிதான், இவங்க கையில எப்படியும் மாட்ட மாட்டா. எங்கள் எல்லைக்குள் வந்து விட்டால் யாரும் எங்கள் கண்களில் இருந்து தப்பிக்க முடியாது. என்ன பெண்ணே, உன்னை பார்க்கவில்லை என்று நினைத்தாயா? உன்னை ரொம்ப நேரமாக நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். அமைச்சரே, கோட்டையை சுற்றி நான் நன்றாக பார்த்து விட்டேன். இதை தவிர வேறு யாரும் இங்கு கிடையாது. நம் கோட்டையில் நம் ஆட்களை தவிர வேறு யாரும் கிடையாது. நான் நன்றாக பார்த்து விட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ், நாங்க தெரியாம இங்க வந்துட்டோம், எங்களை மட்டும் தயவு செஞ்சு எப்படியாவது விட்டுருங்க. நாங்க இதுக்கு மேல உங்க ஏரியா பக்கம் வரவே மாட்டோம். எங்கள் கோட்டைக்குள் வந்துவிட்டால் திரும்பி செல்வது என்பது கிடையாது. எங்கள் அரசர் வருவார், அவர் உங்களுக்கு தகுந்த தண்டனையை அளிப்பார். இவர்கள் அனைவரையும் மரத்தில் பிடித்து கட்டி வையுங்கள். அரசர் வரும் நேரம் ஆயிற்று, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என்னதே கட்டி வைக்க போறாங்களா பண்டி? இங்க பாரு, ஏற்கனவே மரத்துல தான் கட்டி வச்சிருக்காங்க. இதுக்கு மேல நம்மள எப்படி கயிறு போட்டு கட்டுறாங்கன்னு பாரு. என்ன குழந்தைகளா, இனி நீங்கள் கனவில் நினைத்தால் கூட இங்கிருந்து தப்பித்து செல்ல முடியாது. கடவுளே கடவுளே, எப்படியாவது ரோசாவது இவங்க கண்ணில் படக்கூடாது. எப்படியாவது ரோசாவது நம்மள வந்து காப்பாத்தணும். தயவு செஞ்சு யாரும் இவங்க கிட்ட ரோச பத்தி சொல்லிடாதீங்கப்பா பிளீஸ். நீங்க வேணா பாருங்க, அந்த அக்காவும் கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க கையில சிக்கதான் போறாங்க. இவங்க ஏரியாக்குள்ள வந்துட்டு யாரும் இவங்களை ஏமாத்திட்டு வெளியில போக முடியாது. காவலாளிகளே,
இந்த சிறுவன் பேசுவதை பார்த்தால் இன்னும் வேறு யாரோ இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நீங்கள் கோட்டையை சுற்றி நன்றாக பார்த்தீர்களா இல்லையா? நான் கோட்டையை சுற்றி அனைத்து இடங்களிலும் நன்றாக பார்த்து விட்டேன். நம் கோட்டையை தவிர வேறு ஆட்கள் யாரும் இல்லை. இந்த சிறுவன் நம்மளை ஏமாற்றுவதற்காக ஏதோ செய்து கொண்டிருக்கிறான். நான் கண்விழித்து பார்க்கும் பொழுது இங்கு 5 குழந்தைகள் இருப்பதை போல் பார்த்தேன். இப்போது 4 குழந்தைகள் தான் இருக்கிறார்கள். அப்படியென்றால் ஒரு பெண் யாரோ ஒருவர் தப்பித்து சென்றிருக்கிறார். ஐயோ, போச்சு போச்சு, இவன் கரெக்டா சொல்றானே. இவன் தான் கண்ணு முழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தான். அப்ப ரோஸ் அவன் பக்கத்துல தானே நின்றுட்டு இருந்தான். அதைத்தான் சொல்றான் சிண்டு. அப்படி யாராவது நம் கோட்டைக்குள் ஒளிந்து கொண்டிருந்தால் இவர்களுக்கு கொடுக்கும் தண்டனையை பார்த்து தானாக வெளியே வருவார்கள். நீங்கள் யாரும் அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். நம்ம கோட்டையில் நம்மளை மீறி எதுவும் நடக்க முடியாது. டே சிண்டோ, இவன் உளறிக்கிட்டு இருக்க மாதிரி எல்லாம் ரோஸ் தானா வெளியில வரமாட்டான். நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரோஸ் வந்து நம்மளை காப்பாத்த போறான். நீ மட்டும் கொஞ்ச நேரம் எதுவும் பண்ணாம அமைதியா இருடா.